வெயிட் லாஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஈட்லெஸ். சோ ஈட்லெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கலோரிஸ் கொடுக்கறாங்க. ஒரு நாளைக்கு நீங்க இவ்வளவு கலோரிஸ் தான் சாப்பிடணும்னு சொல்ல போனா, நீங்க சாப்பிடுற எல்லா ஃபுட்டுக்குமே உங்க ஹார்மோன்ஸ் ஒரே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுதான்னு கேட்டா கிடையாது. சோ தியரிட்டிக்கலா பாத்தீங்கன்னா 1 pound ஆஃப் ஃபேட்ல 3500 கலோரிஸ் இருக்கு. சோ நீங்க ஒரு நாளைக்கு 500 கலோரிஸ் சாப்பிட்டா எண்ட் ஆஃப் த வீக்ல உங்களுக்கு 1 pound குறைஞ்சிருக்கணும் தியரிட்டிக்கலா. ஆனா உங்க ஹார்மோன்ஸ் எல்லா கலோரிஸ்க்குமே சேமா ரெஸ்பான்ஸ் பண்ணாது. உணவு ஃபேட் அண்ட் புரோட்டீன் ரிச்சா இருந்தது அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ் ஹார்மோன்ஸோட ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கும். இதே சேம் அமௌண்ட் ஆஃப் கலோரிஸ்ல நீங்க எடுக்கக்கூடிய உணவு கார்ப்ஸாவோ சுகராவோ எனி அதர் ஜங்க்ஸாவோ இருந்தது அப்படின்னா உங்களுடைய நெகட்டிவ் ஹார்மோன்ஸோட ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கும். சோ ஹார்மோன்ஸ் சொல்லும் போது இன்சுலின் தான் நம்ம உடம்புல நிறைய பங்கு வகிக்குது. இன்சுலினோட லெவல் அதிகரிக்க அதிகரிக்க ஃபேட் லாஸ்ன்றது ஒரு இம்பாசிபிள் ஆயிடும். நீங்க கார்போஹைட்ரேட்ஸ் உள்ள உணவுப் பொருட்களையும், பேக்கரி ஐட்டமா இருக்கட்டும், ஸ்நாக்கா இருக்கட்டும், பேக்டு ஃபுட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்க உணவுப் பொருட்களை நீங்க சாப்பிடறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய இன்சுலினோட தேவை அதிகரிக்குது. சோ செகண்ட் ஒன், எவ்ரிதிங் மாடரேஷன் சொல்றோம். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ஆப்பா இருக்கட்டும், டயட் சாட்டா இருக்கட்டும், சோ நீங்க இந்த டயட் சாட் எடுத்துக்கோங்க, இந்த ஃபிட்னஸ் ஆப் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மார்னிங் நான் 2 இட்லி சாப்பிடுறேன், தென் அகைன் ஒரு காஃபி அண்ட் ஒரு ஸ்நாக் ஸ்நாக்கே ஆட் பண்ணிக்கிறீங்க. சோ அந்த கலோரிஸ செக் பண்ணிக்கிறீங்க. சோ நீங்க இதை பண்ணிட்டா மட்டும் ஃபேட் லாஸ் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மித். ஃபேட் லாஸ் பண்ணணும்னு விரும்புறீங்க, பட் இன்னைக்கு ஒரு கேண்டியோ இல்ல ஒரு சுகர் இருக்கக்கூடிய ஒரு பொருளையோ பேக்கரி ஐட்டமோ நீங்க சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் வரையும் உங்களோட உடம்ப ஃபேட் பர்னிங்ல இருந்து தள்ளி வைக்கும். சோ அதனால நீங்க எவ்வளவு சாப்பிடுறோன்றதுல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு என்ன சாப்பிடுறோன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மெட்டபாலிசம் வந்து நீங்க கம்மியா சாப்பிடறதுனால ஸ்லோ ஆகும் சொல்றது கிடையவே கிடையாது. நீங்க ராங்கான ஈட்டிங் பிஹேவியர் வச்சிருந்தா மட்டும்தான் உங்க மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். சோ நீங்க கம்மியா சாப்பிடுறீங்க அதிகமா சாப்பிடுறீங்கன்றதுல விஷயமே கிடையாது, நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்றதுதான் விஷயம். சோ கூடுமான வர கிரீன்ஸ் அண்ட் புரோட்டீன் ஃபேட் ரிச்சான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுறீங்களோ அதை பொறுத்துதான் உங்க ஸ்கின்னோட குவாலிட்டி இருக்கும் அண்ட் உங்க ஸ்கின்னும் க்ளோ ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஈட்டிங் பேட்டர்னை மாத்தி பாருங்க. சுகமாகிறதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, பவுடர் ஃபார்ம்லயும் இருக்கட்டும், டேப்லெட் ஃபார்ம்லயும் இருக்கட்டும், பட் அது எல்லாமே வந்துட்டு லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் தருமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. உங்களோட ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் நீங்க கொஞ்சம் மாத்தி பாருங்க, உங்களால யங்கான ஹெல்த்தியான ஸ்கின்ன ஃபீல் பண்ண முடியும். இதே மாதிரியான ஒரு ஹெல்த் டிப்ஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். அண்ட் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களோட குவரிஸ்க்கு ஆன்சர் பண்றேன்.